ஹாய் வியூவர்ஸ், பாலாடை வித்து நம்ம வீட்டிலே எப்படி சுத்தமாக நெய் தயாரிக்கிறதை நம்ம பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் எந்த பால் வாங்கினாலும் அதுலேருந்து நம்ம ஆடு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து நம்ம மாட்டுப்பால் நாங்கள் வாங்கியிருக்கோங்க. மாட்டுப்பாலில் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்க்கணும். ஒரு 30 நிமிஷமாவது நல்லா காய்க்கணுங்க. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூடாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அதுக்கு அடுத்த நாள் காலையில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது இதே மாதிரி நல்ல ஆடை இருக்குங்க. அப்புறம் அந்த ஆடை மட்டும் நம்ம வடிகட்டி தனியாக வச்சிடணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 10 டேஸ் இல்லைன்னா 15 டேஸ் 20 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து மூடி ஃப்ரீசரில் வச்சுருவேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு நான் 10 டேஸ் கழித்து பண்ணியிருக்கேன். 10 டேஸ் கழித்து பார்க்கும்போது வந்து ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் இருக்குங்க. இதை எடுத்து நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு ஐஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சிருங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இது அடி கனமான பாத்திரத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. நீங்கள் வந்து ஸ்டவ் பற்ற வச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் இதை வச்சு நல்லா காய்க்கணுங்க. ஒரு 30 இல்லைன்னா 40 மினிட்ஸாவது நல்லா காய்க்கணும். நீங்கள் அந்த நல்லா காய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தயிர் மாதிரி தான் இருக்கும். நல்லா காய்க்க காய்க்க நீங்கள் அந்த அடியில் வந்து பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்மளுக்கு அந்த எல்லோயிஷ் கலரில் கரெக்டாக வருங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நம்ம அங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில்வர் பாத்திரம் இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வடிகட்டி ஊற்றி வச்சிடலாம். நம்ம நைட்டு பண்ணுறோம்னா வடிகட்டி ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு காலையில் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல அந்த நெய் ஃப்ளேவரில் வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு வீட்டில் சுத்தமான தயாரிச்ச நெய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.